ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் சந்தானம் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை இயக்குனர் கார்த்திக் யோகி இயக்கியிருக்கிறார் இவர் ஏற்கனவே சந்தானத்தை வைத்து டிக்கிலோனா என்ற படத்தை இயக்கியிருக்கிறார் சந்தானத்துடன் இணைந்து மேகா ஆகாஷ் மொட்டை ராஜேந்திரன் நல்கள் ரவி மாறன் ஷேஷு ஜான் விஜய் ரவி மரியா பிரசாந்த் கூல் சுரேஷ் எம் எஸ் பாஸ்கர் என பெரும் காமெடி பட்டாளமே நடித்திருக்கிறார்கள் இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நடக்கும் கதை வடக்குப்பட்டி என்ற கிராமத்தில் தன்னுடைய குடும்ப வறுமையால் சிறுவயதில் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றார் பனை தொழில் செய்யும் ராமசாமி என்கின்ற சந்தானம் ஊரே காட்டேரி என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்பாராத தருணத்தில் தற்செயலாக திருடன் தன் வீட்டிலிருந்து பானையை திருடி வரும்போது சந்தானத்தின் பானையால் காட்டேரி வீழ்த்தப்படுவதால் கிராம மக்கள் அந்த பானையையே அம்மனாக வழிபடத் தொடங்குகின்றனர் மக்களின் நம்பிக்கையை பயன்படுத்தி பானையை வைத்து ஒரு சிறிய கோயிலை கட்டி அதன் மூலம் வருமானம் ஈட்டி வருகின்றார் ராமசாமி அப்போது ஊருக்கு வரும் தாசில்தார் சந்தானத்தின் நிலை தெரிந்து கோயிலுக்கு நிலத்தை குத்தகைக்கு விட்டு சம்பாதிக்கலாம் என சந்தானத்திற்கு ஐடியா கொடுக்கின்றார் அதற்காக பெரும் தொகையை கமிஷன் கேட்கின்றார் உனக்கு நான் எதற்கு கமிஷன் கொடுக்க வேண்டும் என்கின்றார் சந்தானம் இதனால் கடுப்பான தாசில்தார் ராமசாமியின் வருமானத்தில் கை வைக்க துரிக்கின்றார் ஒரு கட்டத்தில் சந்தானத்தின் கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்களை அபகரிப்பதில் சந்தானத்துக்கும் அந்த ஊர் தாசில்தாருக்கும் இடையே நடக்கும் மோதலில் கோவில் சீல் வைக்கப்படுகின்றது ஊர் மக்கள் ஒற்றுமையாக இருந்தால்தான் மீண்டும் கோயிலை திறக்க முடியும் என்ற சூழலில் அதற்காக சந்தானம் ஒரு பிளானை போட்டு கோவிலை திறக்க முயற்சி செய்கின்றார் அவருடைய முயற்சி பலித்ததா தாசில்தார் என்ன செய்தார் என்பதுதான் இந்த படத்தின் மீத சந்தானம் நக்கல் நையாண்டி என வடக்கப்பட்டி ராமசாமியாக ரசிக்க வைத்திருக்கின்றார் சந்தானம் ஏ ஒன் தில்லுக்கு துட்டு டிடி ரிட்டன்ஸ் ஆகிய படங்களில் காமெடி காட்சிகளை தாண்டி ஒரு நல்ல கதையும் அதற்கான சுவரசியமான திரைக்கதையும் உள்ள இந்த படத்தில் சந்தானம் படம் முழுக்க தான் மட்டுமே ஸ்கோர் செய்யாமல் தன்னோடு நடிக்கும் மற்ற கதாபாத்திரத்திற்கும் போதுமான ஸ்பேஸ் கொடுத்திருக்கின்றார் ஹீரோயின் மேகா ஆகாஷ் சிறப்பாக நடித்துள்ளார் மொட்டை ராஜேந்திரன் மற்றும் நிழல்கள் ரவி ஆகியோர் தங்கள் நடிப்பால் ஸ்கோர் செய்திருக்கிறார்கள் நிழல்கள் ரவி வரும் காட்சிகள் எல்லாம் தியேட்டரில் சிரிப்பு சத்தம் சந்தானம் படங்களில் தவறாமல் இடம்பெறும் மாறன் சேசு வெளுத்து கட்டியிருக்கிறார்கள் இவர்கள் அல்லாமல் ஜான் விஜய் ரவிமரியா பிரசாந்த் கூல் சுரேஷ் எம் எஸ் பாஸ்கர் என பெரும் பட்டாளமே இருக்கின்றது அனைவருமே நிறைவான காமெடி கதாபாத்திரங்களாக மனதில் பதிகிறார்கள் ஈகோ முதலில் ரவிமரியா ஜான் விஜய் செய்யும் அளப்பறைகள் ரசிக்க வைக்கின்றது ரோல்டரின் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது தீபக்கின் ஒளிப்பதிவும் சிவநாடீஸ்வரனின் எடிட்டிங்கும் ராஜேஷின் கலை இயக்கமும் படத்திற்கு பலம் ஊரின் வரலாறு கோயில் உருவாகும் குட்டி ஃப்ளாஷ்பேக் கோயில் வைத்து சந்தானம் செய்யும் தில்லாலங்கடி வேலைகளையும் அதே நேரம் கதாபாத்திரங்களையும் கொண்டு காமெடி பட்டாசு கொளுத்தியிருக்கும் இயக்குனர் கார்த்திக் யோகிக்கு பாராட்டுக்கள் ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள் கவலையை மறந்து சந்தோஷமாக சிரிக்க ஆசைப்படுபவர்கள் வடக்குப்பட்டி ராமசாமி படத்தை பார்த்து ரசிக்கலாம்